கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணார் என்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3:13 ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம சபையில் இருக்கிற பெரும்பாலான பேருக்கு இது நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்து யாருக்காக? நமக்காக. சொல்லுங்க, நமக்காக. நமக்காக கிறிஸ்து நமக்காக என்ன ஆனாரு? சாபமானாரா? சொல்லுங்க, சாபமானார். எங்க இயேசுவை பாருங்க, அவரு பாவமே பண்ணாதவர். உங்களுக்காக நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எவ்வளவு நல்லவனா கூட இருக்கலாம், நீங்க யாரோ பண்ண தப்ப பழி நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? ஏத்துக்கொள்வீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க தாங்க. யாரோ என்னவோ தப்பன்ட்டாங்க, உதாரணத்துக்கு யாரோ ஒரு பொருளை திருடிட்டாங்க, ஒருவேளை உங்க பிள்ளைகள் பண்ணிட்டான், அந்த பழியை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புவீங்க, ஏன்னா உங்க பிள்ளைனால. யாரோ ரோட்ல போயின்னு இருக்கிற ஒருத்தன் திருடிட்டான், ஏய் பரவாயில்ல நீ போப்பா, அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனக்காக நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், போலீஸ் வந்து புஷ் போட்டுன்னு சொல்லிட்டு அவளை நம்ம ரிஸ்க் எடுப்போமா? இல்ல. அப்போ மற்றவங்களுடைய பழியை நாம என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா கவனிங்க, இயேசு இங்க மிகப்பெரிய பரிசுத்தமானா இருக்கிறார், ஆனாலும் நமக்காக அவர் பாவம் ஆகிறார். இங்கதான் தேவனுடைய அன்பை வெளிப்படுது பாருங்க. இரண்டாவது, இயேசு ஒரு சபிக்கப்பட்ட மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய ஒரே பிள்ளையா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ரொம்ப 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர். பூமியோ பூமியின் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவருக்கென்று அவரால் உண்டாக்கப்பட்டது என்று நம்ம கொலோசேரிலும் எபிரேயர்ல என்ன பண்ணணும் வாசிக்கிறோம். அப்படியாப்பட்டவர் வேதம் சொல்கிறது. பவுல் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டுல மரத்துல தொங்குறவன் யார் என்று கேட்டால் சபிக்கப்பட்டவர். இந்த சிலுவை என்றாலே சாபம். சாபம், சாபத்துக்கு அடையாளமே சிலுவை. சிலுவையை உத்து பார்க்கறது கஷ்டம் ஜனங்க, ஏன்னா அது ஒரு சாபமா இருந்தது என்று நம்ம பார்க்கணும். அப்படியாப்பட்ட சாபத்தின் ஒரு சிலுவையில இயேசுவை தொங்க விடுறான். யார் இவரு? ரொம்ப நல்லவர், அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தவர், அநேக நற்கிரிகளை செய்தவர். சாபத்துக்கு அடையாளமா இருந்த அந்த சிலுவை மேல, அந்த மரத்து மேல இயேசுவை தொங்க விடுறாங்க. இயேசுவை அதுல அடிக்கிறாங்க. எவ்வளவு வேதனையான காரியம். பவுல் இதை பத்தி சொல்றாரு, ஐயோ எல்லாருமே இயேசுவை பார்க்கும்போது சாபமாக பாக்குறாரு. ஏன் சாபமாக பாக்குறார்? அவர் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. ஏன் அவர் சாபமானாரு? பவுல் இங்க சொல்லுகிறாரு, உங்களுக்காக அவர் சாபமானார். ஏன் என்று கேட்டால், நம்ம கிட்ட சாபம் இருந்துச்சு. என்ன சாபம் இருந்துச்சு? ஊர்ல இருக்கிற எல்லா சாபமும் இருந்துச்சு. இந்த குடும்ப சாபம்ன்றாங்க பாத்தீங்களா, சந்ததியின் சாபம், இந்த விக்கிரகங்களின் சாபம், இந்த நம்முடைய முன்னோர்களுடைய சாபம், இன்னைக்கு நம்மள அநேக ஆட்கள் சபிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க பாத்தியா, ஐயோ அவ வாயில மாத்திரம் உயர்ந்துடாத, ஐயோ வறுத்து வாயில போட்டுக்கிறா. அது என்னது தெரியல, வறுத்து வாயில போட்டுக்க. இந்த மாதிரி சில பேருடைய வாயை திறந்தால சாபம், சாபம் சபிப்பாங்க. வா, ஒரு மாதிரி இந்த மாதிரி சாபத்தெல்லாம் உடையவர்களா இருந்தோம். யாரு? நம்மலாம் இருந்தோம், சாபத்தை உடையவரா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்க பாவத்தை எப்படி எடுத்துக்கொண்டாரோ அதே போல சாபத்தையும் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. என் சாபத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டபடியால நான் சபிக்கப்பட்டவன் இல்ல, சாபம் எனக்குள்ள இல்ல, என் குடும்ப தலைமுறையின் சாபம் இல்ல, என் முன்னோர்களுடைய சாபம் இல்ல. இன்னைக்கு இன்னும் அநேக கிறிஸ்தவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஆட்களே இந்த சாபத்தை நம்புறாங்க. என்ன சாபமோ தெரியலையே, அவங்களுக்கு சாபம் எங்களை பிடிச்சிச்சான்னு தெரியலையே, இவங்களுக்கு சாபம் என்னை பிடிச்சிச்சான்னு தெரியலையே. இல்லங்க, எல்லா சாபத்தையும் இயேசு கல்வாரி சிலுவையில் எடுத்துக்கொண்டா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் எந்த நாவுகள் சபித்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா என்ன உட்காந்து சபிச்சுனே இருங்களே, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. உன்னே ஒண்ணு உங்களுக்கு ஆகும், என்ன ஆகுனா வாயினும் உங்களுக்கு. அல்லேலூயா. வேணா அந்த சேலஞ்ச் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன், அந்த டாஸ்க் நான் நிக்கிறேன். எல்லாருமே வாயை திறந்து அதாகணும் இதாகணும்னு சொல்லுறீங்களே, நான் சிரிச்சுனே இருப்பேன்.
ஏனா உங்க எனர்ஜி பாவம் பைத்திய காசு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏனா எனக்கு உண்மை ஆவ போறது இல்லையே, நான் சிரிச்சனே தான் இருப்பா, ஐயோ பாவம் உங்களுக்கு தெரியலையே விஷயம் அப்படின்ற மாதிரி. சாபத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியால இனி ஒரு சாபமும் என்னையும் என் குடும்பத்தையும் ஒண்ணுமே பண்ணாது. ஹalleluya. இல்லங்க என் குடும்பத்துல அப்படித்தாங்க, நான் தெரியல ஒரு நாலு தலைமுறை எங்க வீட்டுல என்ன சாபம், எல்லா சாபத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எடுத்துக்கொண்டார். ஹalleluya. சரி, அப்ப சாபத்தை எடுத்துக்கொண்டா தரணும் இல்ல, நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு, ஏதாச்சும் தரணும் இல்ல. இங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் புறஜாதி மேல வரும்படி இப்படி நடந்தது. எப்படி பவுல் சொல்றாரு, ஏன் இங்க சிலுவை நடக்கணும்னு கேட்டா, ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதம். இதே இடத்துல சில வருடங்களுக்கு முன்னால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ற தலைப்புல பேசணும். ஆபிரகாம் ஒரு குடிசவாசி, டிவில எல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாம் கதையில ஒரு அப்படியே பழைய கம்பளி எத்து ஆபிரகாம் போத்தின்னு மூஞ்சி கழுவிக்க மாட்டார் அந்த அந்த ஆக்டர், தாடியெல்லாம் விட்டுன்னு ஒரு கோலை வச்சுன்னு ரொம்ப பரதாகமா இருக்கும். அந்த மாதிரி காமிப்பாங்க பாருங்க, ஐயோ பாவம் எவ்வளோ வேதனையாகுது. ஆனா பைபிள் நான் படிக்கும் போது பைபிள் சொல்லுது 12 ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு வந்தார். 13 முதல் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா நானு. ஆச்சரியமாகுது, என்ன இது இங்க பார்த்தா அப்படி சொல்றாங்க. பைபிளை படிச்சா வித்தியாசமா இருக்கு, அதுதான் நான் கவனிக்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என் சாபத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கினார். ஆனா ஒன்னு மட்டும் விட்டுக்கிறார் இல்ல இல்லங்க, கம்ப்ளீட்டா எடுத்துக்கினார். ஏன்னு கேட்டா ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் வேதம் சொல்கிறது பூமியே தாங்க கூடாத அளவுல மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனா இருக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் ராஜாக்களை ஜெயிக்க என்ன தம்மா பண்றாரு, வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை கொண்டு போய் ஜெயிச்சுட்டு வரார். யாருங்க வேலைக்கார்? ஆண்கள் 350 பேர். அப்ப ஆண்கள் 350 பேர் வேலைக்காரர் இருக்காங்கன்னா பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆபிரகாமுடைய வீட்டை சுத்தி கண்டிப்பா ஒரு 2000 குடும்பங்கள்னா இருக்கும். ஏன்னு கேட்டா ஒரு 2000 குடும்பம்னா ஆபிரகாம நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பாங்களாம். ஏங்க 2000 பேர் கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்டரி அளவுக்கு அவ்வளோ பேருக்கு போஷிக்கிறவனாய் ஆபிரகாம் இருப்பான் என்று கேட்டால், அப்ப ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உடையவனா இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டான ஆசீர்வாதம் தரார். பெஸ்டான ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஓ ஆபிரகாம். அப்ப என்னுடைய பிள்ளைகள் யார் இவங்க? புறஜாதி. பவுல் சொல்றார், புறஜாதி என்றால் அந்நியரின் அர்த்தம், ஜென்டைல்ஸ். இவங்க கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, இவர்கள் யூதர்கள் அல்ல. யூதனை பத்தி பேசுறேன் இல்ல, யூதன் அல்ல, புறஜாதி. அந்த புறஜாதிக்கு பாருங்க, ஆபிரகாமுடைய சொத்து யாருக்கு என்று கேட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கு தான். கரெக்டா? அவருடைய பிள்ளை யாருக்கு? ஈசாக்கு வரும். ஈசாக்குடைய சொத்து அப்படியே யாக்கோப்புக்கு வரும். யாக்கோப்ல இருந்து அப்படியே 12 கோத்திரங்களா இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம்தான், அவங்க மாத்திரம்தான் உரிமை கொண்டாட முடியும், அவங்க மாத்திரம்தான் என்ஜாய் பண்ண முடியும். ஆனா பவுல் சொல்கிறார், இயேசு அவங்களுக்கு மாத்திரமா இல்ல, புறஜாதியா இருக்கிற உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தரார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்ம யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவரா அல்லது சபிக்கப்பட்டவர்களா? இததான் சொல்லு. நம்ம யார்னா நீதிமான். அப்புறம் நீங்க யாருங்க? நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒண்ணுமே இல்லை பிரதர், இல்ல இல்ல இல்ல, ஒண்ணுமே இல்லினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நம்மள ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று? எல்லாம் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சத்தமா, இன்னும் சத்தமா, வாயை திறந்து அதைதான் சொல்லுங்க. வாயை திறந்ததான் சொல்லும். சில பேர்லாம் சொல்லுங்க பாத்தியா, நான் ராஜ பரம்பரை ராஜ பரம்பரை. அது போல நம்ம சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்கு, ஆசீர்வாதம் என் கையில இருக்கு. கையிட்டு செய்கிற எல்லாமே ஆசீர்வதிப்பன் கர்த்தர் சொல்லிறார். நான் தொடுறது எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதம் தாங்க நம்முடைய வாழ்க்கை. சாபம், வெறுமை, தரித்திரம் இல்லாம, வியாதி ஒண்ணுமே இல்ல, பற்றாக்குறை, நெருக்கடி,
கஞ்சம் கொஞ்சம் இந்த வார்த்தை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஏன் கேட்டா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனா என்னுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்.